ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகாலய பட்ச காலத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமன்றி நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அமாவாசை மகாலய பட்சம் போன்ற காலங்களில் பிண்டதானம் தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வதால் அவர்களின் ஆத்மாவானது திருப்தி அடைவதாக நம்பப்படுகிறது. நாம் அளிக்கும் எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களின் பசியும் தாகத்தையும் போக்கக்கூடியதாகும். பித்திருக்கடன்களை நிறைவேற்றாமல் இருப்பதால் பித்திருக்கள் மன வருத்தம் அடைவதும் அவர்கள் நிறைவேறாத ஆசைகளுடன் இருப்பதாலும் நமக்கு பித்திருதோஷம் ஏற்படுகிறது. ஒருவேளை அவர்கள் நம்மீது கோபமாக இருந்தால் அது பித்திருசாபமாக மாறுகின்றது. இதனால் நம்முடைய வாழ்வில் பல விதமான துன்பங்கள் ஏற்படுகின்றது. ஒருவேளை அவர்கள் நம்மீது கோபமாக இருந்தால் அது பித்திருசாபமாக மாறுகிறது. இதனால் நம்முடைய வாழ்வில் பல விதமான துன்பங்கள் ஏற்படுகிறது. நமக்கு பித்திருக்களின் தோஷம் அல்லது சாபம் இருக்கிறதா, பித்திருக்கள் நம்மீது கோபத்தில் இருக்கிறார்களா என்பதை சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பித்திருக்கள் நம்மீது கோபத்தில் இருக்கிறார்கள் அல்லது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை சில முக்கியமான அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது. இது போன்ற அறிகுறிகள் அல்லது இது போன்ற நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருந்தால் உடனடியாக பித்திருக்களின் மனசாந்திப்படுத்த அல்லது மகிழ்விப்பதற்காக காரியங்களை செய்ய வேண்டும். அதுவும் தற்பொழுது நடைபெற்று வரும் மகாலய பட்ச காலத்தில் பித்திருக்களின் மன வருத்தத்தை போக்கி அவர்களின் ஆசியை பெறுவது மிகவும் சிறப்புடையதாகும். இறந்த நம்முடைய முன்னோர்கள் அழுவது போல் கனவு வந்தால் நம்முடைய முன்னோர்கள் நம்மீது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மனக்குறையுடன் இருக்கிறார்கள் அல்லது நம்மீது கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை இது காட்டுவதாகும். இதுபோல் கனவு வந்தால் முன்னோர்களிடம் அவர்களை வழிபட மறந்ததற்காகவும் தெரிந்ததும் தெரியாமலும் செய்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோடு பித்ருதோஷம் நீங்க பூஜைகள் செய்து வழிபடுவதுடன் தேவையானவர்களுக்கு தானங்கள் அளிப்பதாலும் பித்ருக்கள் மனம் மகிழ்ந்து மன அமைதி பெறுவார்கள். நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருப்பது சொல்ல முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருப்பது வாழ்க்கையில் முன்னேற அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாமல் தேக்க நிலையை எதிர்கொள்வது போன்றவை ஏற்பட்டால் முன்னோர்கள் மன வருத்தம் அல்லது கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உங்களால் எடுக்கும் காரியங்கள் முயற்சிகளை முழுவதுமாக முடிக்க முடியாமல் போவதற்கு பித்திருக்களின் கோபமே காரணமாக இருக்கும். உங்களுடைய சாப்பாட்டில் அடிக்கடி தலைமுடி இருக்கிறது என்றால் அதற்கு பித்திருக்களின் தோஷமே காரணமாக இருக்கும். உங்களின் பித்திருக்கள் பசியுடன் இருப்பதையும் நிறைவேறாத ஆசைகளுடன் மன அமைதியின்றி வருத்தத்துடன் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் தான் உணவில் தலைமுடி இருப்பது. உங்களுக்கோ அல்லது உங்களின் பிள்ளைகளுக்கோ திருமணம் நடப்பதில் தாமதம், திருமணத்தில் தடை இருந்தாலோ, திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது ஆகிய நீங்கள் மீதும் உங்களின் தலைமுறையினர் மீதும் முன்னோர்கள் தீராத கோபத்தில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். காரணமே இல்லாமல் மனதிற்குள் ஏதோ ஒரு பய உணர்வும் பதற்றமும் கவலையும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பதாக உணர்ந்தால் அதற்கு பித்திருதோஷம் காரணமாக இருக்கும். உங்களின் முன்னோர்கள் உங்கள் மீது அதிருப்தியில் இருப்பதை காட்டுவதின் வெளிப்பாடே ஆகும். வீட்டில் அடிக்கடி சண்டை வருவதும் இறுக்கமான சூழ்நிலை இருப்பதற்கும் இதுதான் காரணம் என சொல்லப்படுகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.